வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மஞ்சளில், அதாவது கிழங்கு மஞ்சள், பச்சை மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, காயாத அந்த மஞ்சளில் நம்ம ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, நோய் கிருமிகளை அழிக்கக்கூடியது, கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது அப்படிங்கிறதுனால உணவில் இதை ஊறுகாயாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துகிற பழக்கம் ஏற்படும். குழந்தைங்களுக்கும் அப்படி ஊறுகான்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்ருவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மஞ்சள் குலையில் இருக்கக்கூடிய நல்ல பகுதிகளை மட்டும் எடுத்து அதை தண்ணியில் கழுவி மண்ணெல்லாம் போக எடுத்துட்டு, இப்போ இதில் நம்ம தோல் சீவி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ரெண்டு எலுமிச்சை வச்சுருக்கிறேன், கல் உப்பு வச்சுருக்கிறேன், பெருங்காயம் இருக்குது, கல் உப்பு சேர்த்தா நல்லது ஊறுகாய்க்கு. அப்புறம் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், சீரகம் நம்ம வழக்கமாக உபயோகப்படுத்துகிற சீரகம் அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் நம்ம கண்ணளவில் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். கண்ணளவு அப்படின்னா நமக்கு அந்த பழக்கத்தில் வரக்கூடியது. எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஊறுகாய்க்கு நம்ம சைடு நம்ம நல்லெண்ணெய் தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். அதே மாதிரி நல்லா காஞ்ச கழுவி நல்லா காய வச்ச பாட்டில் எடுத்துக்கோங்க, சுத்தமாக இருக்கணும் அது ஊறுகாயை பொறுத்த வரைக்கும். இப்போ பாத்திரத்தில் நம்ம வறுக்க போகிறோம். ஒவ்வொன்றா எடுத்து இதை மாதிரி கையளவில், நான்கு விரற்கடை அளவுன்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு அந்த அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றும் அதே அளவு நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். கடுகு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம எடுத்துக்கலாம், ரெண்டு மடங்கு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து சேர்த்து ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப மாவாக பொடி பண்ணாமல் லேசாக ரவை பதத்துக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சளை பொறுத்த வரைக்கும் அஜீரணத்துக்கு நல்லது, நல்லா ஜீரணிக்க வைக்கும். நார்ச்சத்து, நீர்ச்சத்து, கார்போஹைட்ரேட் இப்படி எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது மஞ்சள் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஊறுகாய் வடிவத்தில் நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்மளை அறியாமல் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம சேர்த்துக்கிற அந்த பழக்கம் ஏற்படும். நம்ம உடம்பில் எங்கேயாவது வெளியில் காயம் பட்டால் கூட அந்த காயம் ஆறுறதுக்கு நம்ம உள்ளுக்கு நம்ம மஞ்சள் எடுத்துக்கிறது வழக்கம். அதாவது பாலில் மஞ்சள் கலந்து, சூடான பாலில் மஞ்சளை கலந்து லேசாக சுட வச்சு அதை வடிகட்டி, மிளகு, தேன் இதெல்லாம் சேர்த்து அதை வடிகட்டி நம்ம குடிக்கிற வழக்கம் உண்டு. ஏன்னா உடலில் போய் அது சேரும்போது ரத்தத்தில் அந்த மஞ்சள் கலந்து அந்த காயத்தை நமக்கு ஆற வைக்கும். இந்த மாதிரி மஞ்சள் அப்படிங்கிறது நமக்கு பல விதத்தில், வெவ்வேறு விதத்தில் நமக்கு உதவுது. இப்போ நான் இந்த எலுமிச்சலை வந்து அரைமூடி, மூணு அரைமூடி மட்டும் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். வேணும்னா அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை மாதிரி சீவி நம்ம இஞ்சி சீவுற மாதிரி மஞ்சளையும் தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கையில் நல்லா மஞ்சள் ஆகும் எல்லா இடத்துலையும். விரும்புகிறவங்க நம்ம க்ளவுஸ் போட்டு கூட நம்ம செய்யலாம். நான் வெறும் கையில் தான் செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி நான் சீஸ் துருவலில் நான் துருவுறேன். உங்கள்கிட்ட எந்த துருவல் இருக்கோ அதில் துருவிக்கலாம். துண்டு துண்டாக போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. துருவி போட்டால் அது ஈஸியாக வாயில் மெல்றதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மஞ்சள் டேஸ்ட்டு தெளிவாக தெரியாதுங்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம வறுத்ததை பொடி பண்ணியாச்சு, அதையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம். நான் இன்னொரு லெமனையும், நான் அந்த அரை மூடி லெமன் இருந்ததுலே அதையும் சேர்த்து புளிஞ்சு வச்சுட்டேன். துருவின பிறகு அளவை பார்த்துட்டு புளிஞ்சிக்கலான்னு இருந்தேன். இப்போ பெருங்காயம் கால் ஸ்பூன் தான், பட் இது காலியாகிறது அப்படிங்கிறதுனால இது இவ்வளோ நேரம் நான் தட்டுற மாதிரி தெரியுது. ஸோ வத்தப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். விரும்புகிறவங்க வெந்தயம் கடுகு வறுக்கும்போதே வத்தலும், ஒரு கைப்பிடி அளவு வத்தலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய், நான் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது இப்போ எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சால் தனியாக காய்ச்சி அந்த ஊறுகாயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு குழி கரண்டி தான் நான் எடுத்துருக்கிறேன், அது சூடாயிருச்சு. இப்போ இதில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து மஞ்சள் துருவி வச்சதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த சூட்டில் அது வேகிறது தான் நமக்கு இதில் கணக்கு. துருவி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடவும் செய்யும், அது அதனால் கெட்டு போகாமல் இருக்கும். கூட கொஞ்ச நாள் நம்ம வச்சுக்கலாம், ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும்.
விரும்புகிறவங்க இதில் இஞ்சி துருவலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு விரல் அளவு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம். பூண்டு விரும்புகிறவங்களும் சேர்த்துக்கலாம். நான் இதில் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை, வெறும் மஞ்சள் மட்டும் வச்சு தான் இதில் நான் ஊறுகாய் செஞ்சிட்ருக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது, அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது அந்த தண்ணியை எடுத்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கும் இல்லையா. மஞ்சள்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை வந்து ட்ரை மாய்ச்சர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. மற்ற தண்ணி காய்கறிகளில் இருக்கிற மாதிரி இதில் தெளிவாக தெரியாது. நம்ம உருளைக்கிழங்குலையும் தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் அதில் நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா, அதை மாதிரி தான். இப்போ ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம இந்த பொடியை சேர்த்துக்குவோம். தீயை நம்ம குறைச்சி வச்சுப்போம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். அடி பிடிச்சிடக்கூடாது அதுக்காக. அதை நல்லா புரட்டி எடுத்துட்டு இதில் நம்ம எடுத்து புழிஞ்சு வச்ச லெமன் ஜூஸை நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொட்டை இல்லாமல் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸை சேர்த்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டிய தேவையில்லை, லேசாக எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த லெமன் ஜூஸை எலுமிச்சைச்சாரை கடைசியில் தான் நம்ம ஊற்றணும். இப்போ இதை ஆற விட்டுருவோம். பாட்டிலில் அடைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆறி தான் இருக்கணும், இல்லைன்னா நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வேர்த்துறோம். அதனால் இந்த பாத்திரத்தில் வேர்க்காமல் இருக்கிறதுக்காக இந்த துளை இருக்கக்கூடிய மூடியை வச்சு மூடலாம். அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா துணி வச்சு மூடிக்கலாம். இதை மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடிய பாட்டிலை நம்ம உபயோகப்படுத்தணும். மஞ்சள் ஊறுகாய் தயாராகிருச்சு. ஆரோக்கியமானது, நம்ம வயிற்றை சுத்தப்படுத்தும், குடலை சுத்தப்படுத்தும், கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும். குழந்தை பிறந்தவங்களுக்கு மஞ்சளை அரைச்சி உருண்டையாக கொடுப்பாங்க, வேப்பிலையை அரைச்சி உருண்டையாக கொடுப்பாங்க, நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், டேக் கேர்.